என்னோடு விட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 9 வர்சஸ் 15 அண்ட் 16. ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 15 16 வசனம். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். I will have mercy on whomever I will have mercy, and I will have compassion on whomever I will have compassion. So then it is not of him who wills, nor of him who runs, but of God who shows mercy. இறங்குகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். லாஸ்ட் சண்டே நம்ம ரோமர் 8 அதிகாரத்தை நாம் மெடிடேட் பண்ணினோம். ரோமர் 8 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானை குறித்து கற்றுக்கொண்டோம். இயேசுவானவரை குறித்து லாஸ்ட் சண்டேலே நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய அருமையான வசனத்தை போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். அருமையான வசனம், கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக எல்லா அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், ஹூ கேன் அகெயின்ஸ்ட் அஸ்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால், அவர் நம்மோடு கூட இருப்பதனால் அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய பெரிய அன்பாய் காணப்படுகிறது. அவர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் தந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஈ ப்ரொவைடட் ஆல் அவர் திங்ஸ். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் தந்திருக்கிறார், அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு கூட அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தபடினாலே 37 வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலமாக தேவ நமக்கு ஒரு விக்டோரியஸ் லைஃபை கொடுத்திருக்கிறார். வி கேன் ஓவர் கம் எவ்ரி திங். இந்த உலகத்தில் இல்லை எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும் என்பதை லாஸ்ட் சண்டேல நாம் கற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவனுடைய அன்பினாலே, கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தினாலே, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் இவைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ரோமன் சாப்டர் 9 9 அதிகாரத்தில் வாசிக்கும் போது இது கொஞ்சம் ஒரு ரஃபான ஒரு சாப்டராய் காணப்படுகிறது. அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. த செலக்ஷன் ஆஃப் காட். கர்த்தர் எப்படி மனுஷனை தெரிந்து கொள்கிறார், எப்படி தேவன் மனுஷர்களை அவர் அறிந்து கொள்கிறார், அவர் எந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே ஜனங்களை அறிந்து கொள்கிறார். வேத வசனம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அன்புள்ள தகப்பன். அன்பான கர்த்தர் ஏன் ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார், ஏன் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளவில்லை? நாம் வாசிக்கும் போது கர்த்தர் இங்கே பார்ஷியாலிட்டி செய்வது போல இருக்கும். இந்த சாப்டரை மறுபடியாக நீ வாசித்து பார்ப்பீர்கள் ஏனால் கர்த்தர் இங்கே பார்ஷியாலிட்டி பண்ணுகிறாரோ? ஒரு சிலரை ஆசீர்வதிக்கிறார், ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இந்த கர்த்தர் முரண்பாடு பண்ணுகிறார்? அவர் எல்லாரையும் நேசிக்க வேண்டியதானே, எல்லாரிடத்திலும் தான் அன்பு செலுத்த வேண்டியதுனானே, ஏன் ஒரு சிலரை மாத்திரம் ஆசீர்வதித்திருக்கிறார்? ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல, கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், ஒரு சிலரை மாத்திரம் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. எல்லாருக்குள்ளாக வருகிற ஒரு கேள்விதான். இந்த 9 அதிகாரத்திலே பல கொஸ்டின்ஸ், பல டிபேட், பலதுமான கொஸ்டின் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டு அதற்குரிய ஆன்சரையும் அங்கேயே கொடுக்கிறார். ஏன் கிறிஸ்துவானவர், ஏன் தேவனாகிய கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார், ஏன் ஒரு சிலரை அவர் தெரிந்து கொள்ளவில்லை? எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவர் மேல் இரக்கமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனுமாலும் அல்ல, இறங்குகிற தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற காரியம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிற காரியம், இதை எந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு வசனங்களாக பார்க்கும்போது, முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார்.
என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களை குறித்ததாக மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் தம்முடைய சொந்த ஜனங்களை அதிகமாக நேசித்தார். தம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய பெரிய விருப்பமாய் காணப்பட்டது. அவர்களுக்காக அவர் மிகுந்த பிரயாசப்பட்டார். அவர்களுக்காக செய்திகளை கொடுத்தார். அவர்களுக்காக ரட்சிப்பை கொண்டு வந்தார். இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய வசனம், அவருடைய காரியமாய் காணப்பட்டது. அதற்காக அவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல தேவனுடைய சந்ததிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததிகளாக இந்த உலகத்திலே வந்தார்கள். வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், 7வது வசனத்திலே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல. ஏசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததிகளில் எண்ணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வாக்கு தத்துவத்தின்படி பண்ணப்பட்ட சந்ததிகள், வாக்கு தத்தம் இல்லாதபடி மாம்சத்தின்படி பிறந்த சந்ததிகள், இரண்டு சந்ததிகள். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி வந்த சந்ததிகள், தேவனுடைய தீர்மானத்தில் இல்லாதபடி மாம்சத்திலே வெளிப்பட்ட சந்ததி. நேற்றைக்கு பேபி சவர்லையும் இதே செய்தி தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எப்படி சந்ததிகள் புறப்பட்டு வருகிறது என்பது நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அது தொடர்ச்சியாக இது பார்க்கும்போது, குழந்தைகள் எப்படி இந்த உலகத்திலே பிறக்கிறது என்றால், தேவனுடைய சித்தத்தின்படியே இந்த பிள்ளைகள் பிறக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த சந்ததியாய் காணப்படுகிறது. ஆபிரகாமின் சந்ததி ஏசாக்கின் வழியாக வர வேண்டும். இது ஏசாக்கின் வாக்கு தத்தத்தின் குமாரனாக அவன் உலகத்திலே காணப்பட்டான். அந்த வாக்கு தத்தமானது வார்த்தையானது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான் வாக்கு தத்தம். ஆனால் மாம்சத்தின்படி சாராளோ இந்த ஆபிரகாமிடத்திலே ஆகாரை கொடுத்து ஒரு மாம்சத்தின்படி ஒரு குமாரனை பெற்று தரும்படியாக கேட்டுக்கொண்டாள். அது மனுஷிக விருப்பம், தேவனுடைய தீர்மானம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் அந்த சந்ததியை அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அது வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் காணப்படவில்லை. தேவன் இந்த அருமையான அடிப்படையில் அவர் தெரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார். தேவன் தம்முடைய மகிமையின் வல்லமையினாலே தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார். இது லகுவாக புரிந்து கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக வசனங்களை பார்க்கும்போது, 11வது வசனத்திலே வாசிக்கும் போது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் அறியாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறதாயிருக்கிறது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய அழைப்பிலே அடங்கி இருக்கிறதா இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே அவரால் நிலை நிற்கிறதாய் காணப்படுகிறது. அது கிரியைகளினாலே நிலை நிற்காமல், மனுஷருடைய கிரியைகளினால் அல்ல, மனுஷருடைய சித்தத்தின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி அவருடைய அழைப்பு கிணங்கு அடங்கி காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. இதே பழைய பாட்டிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான வசனத்தை எடுத்து சொல்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். மோசேயை நோக்கி அவர் சொல்கிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த செலக்ஷன், இந்த தீர்மானம் எதன் அடிப்படையில வருகிறது என்றால், தேவனுடைய ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய மகிமைக்குள்ளே அடங்கி இருக்கிறதாய் காணப்படுகிறது. யாத்ராவின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 33. இங்கே அருமையான ஒரு சம்பவம் வருகிறது. மோசேயானவன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் வழி நடத்துவதற்கு எனக்கு உம்முடைய பிரசன்னம் எனக்கும் வேண்டும். உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் இந்த ஜனங்களை வழி நடத்தவே முடியாது. எக்ஸடஸ் சாப்டர் 33 வெர்ஸ் 12 வாசிக்கும் போது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆவிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னது உண்டே. இப்பொழுது உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கூட கிடைத்தது உண்டானால், நீர் என்னை அறிந்திருக்கிறேயானால், நீ உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். என்னோடு கூட இருக்க வேண்டும், பிரசன்னம் இல்லாமல் என்னால் சென்று செல்ல முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது தேவனாய கர்த்தர் அவரோடு கூட, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும்.
அதற்கு பாடம் இங்கே அப்போ இங்கே மோசேயானவன் கேட்கிறான், நீ உம்முடைய சமூகம் என்னோடு விட செல்ல வேண்டுமானால் எனக்கு உம்முடைய மகிமையை காண்பித்தரலும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும், தேவனுடைய மகிமையை நீர் எனக்கு காண்பித்தரலும். இங்கேதான் தேவனுடைய வார்த்தை வசனமானது வெளிப்படுகிறது. நான் உம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டுமானால், வர்ஸ் 18 பாருங்கள், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும், என்னுடைய தயையும் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையை மோசேக்கு அவர் காண்பிக்கும் போது அந்த மகிமையிலே அந்த வல்லமையிலிருந்து புறப்படுகிறதான் அவருடைய தீர்மானமாய் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமைக்குள்ளே தேவனுடைய தீர்மானம் அடங்கி இருக்கிறது, தேவனுடைய மகிமைக்குள்ளே தேவனுடைய அழைப்பு அடங்கி இருக்கிறது. எங்கே ஒரு மகிமையின் பிரசனம் ஒரு மனுஷருக்குள்ளே கடந்து வருகிறதோ அந்த மகிமை அவனை நிரப்பும் போது, தேவ பிரசனம் ஒரு மனிதனை நிரப்பும் போது அவனை தேவன் தீர்மானத்தின்படி அவனை அழைக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் மகிமைக்குள்ளாக கடந்து வருகிற பிரசன்னமாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், எப்படி ஒரு மனுஷனை அவர் செலக்ட் பண்ணுகிறார், அறிந்து கொள்கிறார் என்றால், இவன் எப்படி நான் உருவாக்குகிறேன் என்றால், தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருந்து ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். இது மோசேக்கு அவர் வெளிப்படுத்தும் போது சொல்கிறார், அவர் தனிமையாக ஒரு பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் வெளியரங்கமாக ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளவில்லை, ஆவிக்குள்ளாக இருந்து தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருந்து மகிமையிலிருந்து அவர் தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷன் தெய்வ மகிமைக்குள்ளாக நிரப்பப்படுகிறானோ, தெய்வ பிரசன்னத்துக்குள்ளாக நிரப்பப்படுகிறானோ, தெய்வ பிரசன்னத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, அழைப்பு புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. மகிமையின் பிரசன்னம் ஒரு அழைப்பை, ஒரு தெரிந்து கொள்ளுதலை இந்த உலகத்திலே உண்டாக்குறதா இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த வசனத்தை வெளிப்படுத்துற இதே வார்த்தையை தான் அப்போஸ்தலைய பவுலு ரோமர் 9 எழுதுகிறார். எப்படி அவர் தீர்மானத்தின்படி அழைக்கிறார் என்றால், அவர் மகிமையின் அடிப்படையில, தேவனுடைய மகிமையின் அடிப்படையில யாரும் எதற்கும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கர்த்தரிடத்திலே நாம் க்வெஸ்சன் பண்ண முடியாது, ஆண்டவரே நீர் ஏன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஏன் இந்த இடத்துல என்னை உயர்த்தவில்லை, ஏன் என்னை கனப்படுத்தவில்லை, ஏன் என்னை மகிமைப்படுத்தவில்லை. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த மகிமைக்குள்ளே இருந்தால் உங்களை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார் என்றால், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார் என்றால், ஆபிரகாமை தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொண்டது. அந்த மகிமையின் அடிப்படையிலிருந்து, மகிமைக்குள்ளாக இருந்து தேவனுடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. உன்னிடத்திலிருந்து வாக்கு தத்தம் உள்ள சந்ததியானது புறப்பட்டு வரும் என்று சொல்கிறார். அதுதான் வாக்கு தத்தம் உள்ள சந்ததியாய் காணப்படுகிறது. அது உலக பிரகாரமாக புறப்பட்டு வந்த ஈசாக்கின் சந்ததியாய் காணப்படுகிறது. அப்படி ஆபிரகாமின் சந்ததியான விசுவாசத்தின் அடிப்படையில கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறது. அது ஆபிரகாமுடைய மகிமையினால் நிறையப்பட்டு அது கிறிஸ்து இயேசுவை தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அவர் நமக்காக தந்தருளினார். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தெரிவு செய்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்களும் நானும் செலக்ட் பண்ணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய தயவின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரை தெரிந்து கொள்கிறவர்களா, அவர் நம்மை தெரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மகிமையின் அடிப்படையிலே தெரிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் நம்மை தெரிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் அடிப்படையில, கீழ்ப்படுதலின் அடிப்படையில ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். The Lord is expecting the obedience of life. ஒரு கீழ்ப்படுதின் அடிப்படையில தேவனாயே கர்த்தர் மனுஷர்களை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படுத்ததின் அடிப்படையில தேவனாகிய கர்த்தர் அவன் வாக்கு தத்தம் கொடுத்து அவன் சந்ததியை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஒரு கீழ்ப்படுதலுக்குள் பிள்ளையாக வரும்போது நாம் அவர் நம்மை தெரிந்து கொள்கிறவராயிருக்கிறார். ஜான் சாப்டர் 10:27 வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 10:27 வசனத்திலே வாசிக்கும் போது, யோவான் 10:27 வசனம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது,
அவைகள் எனக்கு பின்னாக செல்கிறது. இயேசுவானவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்றால் நாம் அவருக்கு ஒபே பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம், நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கீழ்ப்படுகிற என் ஆடுகள், கீழ்ப்படுகிற என் பிள்ளைகள், நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். கீழ்ப்படுதலின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார், உங்களை தெரிவு செய்து கொள்கிறவர்களாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறீர்களா என்பதை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது என்றால் அவர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா. அவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. There is no partiality in Christ Jesus Christ. அதே இங்கே அப்போஸ்தலாகிய பேதுரு கூட சொல்கிறார், அவரிடத்தில் எந்த பட்சபாதமும் இல்லை. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 10 வாசிக்கும் போது கொர்நேலியன் வீட்டிலே வந்து பேசும்போது முதலாவதாக பேதுரு சொல்லுகிற காரியமானது, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. எல்லா மனுஷரிடத்திலும் அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் எல்லா மனுஷரிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம், நீ ஒபே பண்ணுகிறாயா, கீழ்ப்படுகிறாயா, தேவனிடத்திலே ஒரு ஒபீடியன்ஸ் உனக்கு இருக்கிறதா, தேவனிடத்திலே ஒபீடியன்ஸ் வருகிறதா என்பதை நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். The true obedience is not an act but an attitude. தேவனுக்கும்பாக நாம் கீழ்ப்படுகிறது உண்மையான கீழ்ப்படுதல் கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, உண்மையின் அடிப்படையில் மனப்பூர்வமாக தேவனிடத்திலே நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். முழு மனதோடு விட கர்த்தருக்கிடத்தில் நாம் கீழ்ப்படியும் போது அத முகந்த தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். வாசித்ததான காஸ்பல் போர்ஷன்ல பாருங்கள், மேத்யூ சாப்டர் 21:28-31. இங்கே ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மேத்யூ சாப்டர் 21 மத்தேயு சுவிசேஷம் 21:28 வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அந்த 2 குமாரர்களே மூத்தவனை பார்த்து சொல்கிறான், தன் திராட்சை தோட்டத்துக்கு சென்று வேலை செய்யும்படியாக கேட்கிறார். அவன் சொல்கிறான், முதலாவதாக நான் போக முடியாது என்று சொல்கிறான். என்னால் ஏற்கனவே அடிக்கடி வேலைக்கு தகப்பனார் சொல்லி சொல்லி அவன் டயர்டாகி விட்டான், நான் வேலைக்கு போக முடியாது என்று சொல்கிறான். இரண்டாவது மகனை, இளைய மகனை பார்த்து சொல்கிறார், நீ வேலைக்கு போ, இந்த திராட்சை தோட்டத்திற்கு செல் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் போகிறேன் அப்பா என்று சொல்கிறான், போகிறேன் ஐயா என்று சொல்கிறான். ஆனால் அவன் போகவில்லை. மூத்தவனோ மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் போக மாட்டேன் என்று சொன்னவன் திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலைகளை கவனிக்கிறான், வேலைகளை செய்கிறான். இயேசுவானவர் கேட்கிற காரியம், யார் தேவனுக்கு தகப்பனுக்கு மிகுந்த கீழ்ப்படுதல் உள்ளவனாய் காணப்படும், யாருடைய ஆட்டிடியூட் நல்ல ஆட்டிடியூடாக காணப்பட்டது, மூத்தவனுடைய ஆட்டிடியூட் நல்லதாய் காணப்பட்டது. போக மாட்டேன் என்று சொல்லவன் அந்த இடத்திலே மனந்திரும்பி மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய காரியங்களிலே டிசோபீடியன்ட் மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் வேலைக்கு நேராக சென்றான். கர்த்தர் இந்த ஒபீடியன்ட் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு ஒபே பண்ணும் போது கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யுவர் ஆட்டிடியூட் வில் ஹாவ் எ டிட்டர்மைன்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஆட்டிடியூட் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. எப்படி தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய ஆட்டிடியூடு காணப்படுகிறது, எப்படி தேவனிடத்துக்கு நீங்கள் ஒபே பண்ணுகிறீர்கள், தேவனுக்கு நாம் ஒபே பண்ணும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் முதலாவது சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், சிலவதான இன்ஸ்ட்ரக்ஷன் நிபந்தனைகள் கட்டளைகளை கொடுக்கிறார். இவைகளை எப்படி நீ கை கொள்கிறார் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கட்டளைகளே நியமங்களே ஆட்டிடியூடை சரியாக நீங்கள் கை கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. இம்மீடியட்டாக எந்த ஒரு மனுஷனும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை, தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது, தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். The book of Hebrews chapter 10:5, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:5 வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து குறித்து இங்கு வேத வசனம் சொல்கிறது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை மாத்திரம் எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய தேவ பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாகவே கிறிஸ்துவாரும் இந்த உலகத்திலே வந்தார்.
அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை சிலுவையிலே மறித்தார் என்றால் பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றினார். கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையாகவே கீழ்ப்படுதல். பிதாவின் சித்தத்தையே முழுமையாக இந்த உலகத்திலே வந்தார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினபடினாலே மிகப்பெரிய மீட்பு, விடுதலை இந்த உலகத்துல இந்த கிறிஸ்து மூலமாக நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக தம்மை தாமே கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்தார். அதேவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நான் இதோ வருகிறேன், ஒரு பலி மாத்திரம் நான் செய்ய போகிறேன் என்று தம்முடைய சரீரத்தை முழுமையாக தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு, இதனுடைய கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே நாம் செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சில விதமான நிபந்தனைகளை, சில கட்டளைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சுவிசேஷ பகுதியிலே அநேக காரியங்களை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 38 இயர்ஸாக ஒரு மனிதன் பெதஸ்தா ஆற்றங்கரையிலே, குளத்தங்கரையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு யாராவது அந்த குளத்திலே கொண்டு தேவதூதன் கலக்கும் போது அதில் செல்வதற்கு முடியாதவனாய் காணப்பட்டான். இயேசுவானவர் அந்த இடத்துல வருகிறார். 38 வருஷமாய் பாடுள்ள ஒரு மனுஷன், நடக்க முடியாத மனுஷன், படுக்கையில காணப்பட்ட மனுஷன். அவனை பார்த்து இயேசுவானவர் கேட்கிறார், நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தர் அந்த இடத்திலையும் அவரை குணமாக்கவில்லை. அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய சித்தத்தை, அவனுடைய ஒபீடியன்ட் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஐயா, என்னை இந்த குளத்திலே தூக்கி கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்கிறார். உடனே இயேசுவானவர் சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். தேர் இஸ் எ இன்ஸ்ட்ரக்ஷன், தேர் இஸ் எ பிளான், தேர் இஸ் எ ஆட்டிடியூட். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒபீடியன்ட் இல்லாமல் தேவன் எந்த ஒரு மனுஷனையும் ஆசீர்வதிப்பதில்லை. தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய நியமங்களை நாம் கை கொள்ளாமல் எந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நமக்காக சொல்லியிருக்கிற காரியங்களை, திட்டங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். 38 வருஷமாய் பாடுள்ள இந்த மனுஷனை கர்த்தர் குணமாக்கினார் என்றால் அவன் தேவனுடைய கட்டளைகளை, நியமங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இதுதான் தேவனுடைய ஒரு தேர்ந்தெடுத்தலாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அப்ப ரோமர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவனாய கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார் என்றால், தேவனை தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். The security of our selection. நம்ம ஏன் தேவனாயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும்படியாக, பாதுகாப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். பிளீஸ் ரீட் ஃபார் மீ 1 பீட்டர் 1:2. 1 பேதுரு 1:2 ஒரு வாசியுங்கள். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலின் கீழ்ப்படுதலுக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் காணப்படுகிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசுவானவர் நம்மை தெரிந்து கொள்கிறவராயிருக்கிறார். எப்படி தெரிந்து கொள்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக நாம் காணப்படுகிறோம். ஒவ்வொரு நிருபங்களும் எழுதப்படும் போது அப்போஸ்தலனாகிய பவுலானாலும் பேதுருவானாலும் யாக்கோபானாலும் சரி, பரதேசிகள் என்று நம்மை அழைக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுமாக நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார் என்றால், அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலினாலே, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலினாலே நாம் தெரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நம்மை கீழ்ப்படுதலின் அடையாளமாக நம்மை தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். இது பழையற்பாட்டின் அடிப்படையிலே இருந்து வருகிறதான ஒரு அருமையான ஆசீர்வாதமான, ரத்தம் தெளிக்கப்படுகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த புக் ஆஃப் எக்ஸடஸ் chapter 24, யாத்திராகம் 24வது அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 24வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து
மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். யாத்திராகம் 24:3 மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் வேக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்யோம் என்று பிரதியுத்தரம் பண்ணினார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுவினான். இஸ்ரவேல் புத்திரர்களின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்திலே மேல் தெளித்தான். மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட பிரமாணங்கள், நியாயங்கள், பலிபீடத்திலே காளைகளை பலியிடும் போது அந்த இரத்தத்தை எடுத்து முதலாவது பலிபீடத்திலே தெளிக்க வேண்டும். தேரஸ கவனன், ஒரு உடன்படிக்கை அங்கே செய்யப்படுகிறது. மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இடையே பலிபீடத்தின் மூலமாக செய்யப்படுகிறதான ஒரு உடன்படிக்கை. இது இரத்தத்தினால் உண்டாகிறதான உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலாகிய பேதுரு எழுதுகிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய கீழ்ப்படுதலோடு கூட தெரிந்து கொள்ளப்படுகிற இந்த பிரதேசங்களாய் காணப்படுகிற நாம் பழைய ஏற்பாட்டில இருந்து வருகிறதான ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. தேவ ஜனங்களுக்கு முன்பாக காளைகள் பலியிடப்படுகிறது. அந்த இரத்தங்கள் பலிபீடத்திலே முதலாவது தெளிக்கப்படுகிறது. ஏன் பலிபீடத்திலே இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும்? தேவன் முதலாவது தேவனை பிள்ளைகளை தெரிந்து கொள்வதற்கு, அவர்கள் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக தெரிந்து கொள்வதற்கு அவர் உடன்படிக்கையின் ஒரு மத்தியஸ்தராய் காணப்படுகிறார். உடன்படிக்கைப்படுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு பாதுகாப்பாய் காணப்படுகிறது. பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு தெரிந்து கொள்ளுதலாய் காணப்படுகிறது. முதலாவது இந்த பலிபீடத்தில் அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறது. செவன்ல பாருங்க, அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கேட்படுத்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே படின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். முதலாவது இரத்தமானது பலிபீடத்திலே தெளிக்கப்படுகிறது. இரண்டாவது ஜனங்கள் மேல் இந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஜனங்கள் இந்த உடன்படிக்கையில் பிள்ளைகளாக மாறுகிறார்கள், தெரிந்து கொள்ளுதலின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். பிதாவினால் வாக்குத்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறார்கள். மோசேயின் மூலமாக இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. இரத்தம் பலிபீடத்திலே தெளிக்கப்படுவது பிதாவானவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதான காரியம். ஜனங்களோடு கூட தெளிக்கப்படுகிறதான இந்த இரத்தமானது ஜனங்கள் தேவனோடு கூட செல்கிறதான செய்கிறதான உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் இரத்தமாய் காணப்படுகிறது. இதைத்தான் பேதுரு இங்கே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக உங்களையும் அனைவர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். 1 John 1:7 says, 1 John 1:7 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குறதாய் காணப்படுகிறது. அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த பலிபீடத்திலே சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாடு இந்த காளைகளுடைய ரத்தமானது ஒரு மனுஷன் எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் இன்றைக்கு நம்மை பாவங்களை கழுவி சுத்திகரிப்பு நம்மை சுத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ரோமர் 6:17 வாசிக்கும் போது Romans 6:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததிலானே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். முன்னே பாவத்திற்கு அடிமைகளாய் காணப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஜனங்களாய் காணப்பட்டீர்கள், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவருடைய உபதேச சட்டங்களின் அடிப்படையிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் இந்த அடிப்படையிலே தெரிந்து கொள்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட பிள்ளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள்.
அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் போது, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் போது, ஏசு கிறிஸ்து அறிக்கை செய்யும் போது, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்படும் போது, நாம் கீழ்ப்படுதலின் அடிப்படையில தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இதன் அடிப்படையில மகிமையின் அடிப்படையில் அவர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தின் அடிப்படையிலே நம்மை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? மிக முக்கியமான காரியம், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் செலக்ஷன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை நியமித்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார் என்றால் அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? 1 பேதுரு 1:2 மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அது செகண்ட் பார்ட்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசங்களுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் கிருபையும் சமாதானத்தையும் தருகிறவராயிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுவோமானால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்படுவோமானால், கிருபையும் சமாதானமும் நம்மை பின்தொடர்கிறதாய் காணப்படுகிறது. நன்மையும் கிருபையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாய் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற இரண்டு விதமான ஆசீர்வாதம் கிருபை சமாதானம். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனையும் பின்தொடர்கிறதாய் இருக்கிறது. The grace is the God's gift of salvation. தேவன் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார் என்றால் தேவன் நம்மை ரட்சிக்கிறதான ரட்சிப்பின் கிருபையாய் காணப்படுகிறது. அந்த சமாதானமானது இந்த ரட்சிப்பின் நிமித்தமாக வருகிறதான ஒரு ரிசல்ட் ஆய் காணப்படுகிறது. The peace is the result of it. இந்த சமாதானமானது ரட்சிப்பின் நிமித்தமாக வருகிறதான ஒரு முடிவாக, ஒரு தீர்மானமாக இந்த உலகத்தில் வருகிறது. கிருபையும் சமாதானமும் நன்மையும் ஆசீர்வாதமும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறதாய் காணப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, உங்களையும் மன்னையும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக அவர் நம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1:27 தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாய் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1:27-28 எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய செலக்ஷன் எப்படி வருகிறது? அவர் இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். 5 விதமான காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், பலவீனம் உள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார், இல்லாதவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார், இழிவானவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். பைத்தியங்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். தேவனுக்கு முன்பாக ஞானமற்றவர்களாய் இருக்கிறவர்களையும் அவர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். எப்படி? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே கழுவப்படும் போது, அவருடைய கீழ்ப்படுதலுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது கர்த்தர்களை தெரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே நான் பலவீனமாய் இருக்கிறேன், நான் இல்லாதவனாய் காணப்படுகிறேன், நான் பலவீனனாய் காணப்படுகிறேன், என்னை நீர் தெரிந்து கொள்வீரா? நீர் உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய தீர்மானத்தின் வாழ்க்கையை கட்டளையிடுமையா? நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். சால்வி ஸ்டாண்ட் அண்ட் பிரேம்.